ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சாயை பார்க்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. சாயப்பா இருக்க பயமேன்? நம்முடைய வேண்டுதல்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் நம்முடைய மன ஓட்டத்தையும் சாயப்பா நன்கு தெரிஞ்சே வச்சுருக்காங்க. நமக்கு எது எந்த நேரத்தில் தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்க சாயப்பா தயாராக இருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு கொடுக்க காலதாமதம் பண்ணுறாங்க சாயப்பானா, அதை வேண்டுமென்றே சாயப்பா நிறுத்தியிருக்காங்க. அது நமக்கு நல்லது என்கிற பட்சத்தில் நமக்கு நிச்சயம் சாயப்பா கொடுப்பார். நமக்கு வேண்டாதது என்கிற பட்சத்தில் அதை சாயப்பா சரி செய்து கொடுப்பார். அதுதான் பார்க்க போகிறோம். சாயப்பா வந்து முன்ன வந்து அல்லா மாலிக் ஆண்டவனேன்னு எல்லா கடவுளையும் சாயப்பா தொழுதுகிட்டு இருந்தாங்க. சாயப்பா அருகிலே இருக்க பக்தர் கேட்டார், நீங்கள் கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எந்நேரம் கடவுளோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் உங்களை தொடர்ந்து கவனித்து வர்றோம், எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க, மன துன்பத்திலேருந்து வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் நோய் நொடின்னு வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அதை சரி செய்கிறீங்க, உங்கள் உயிர் பற்றி நீங்கள் பொருட்படுத்துகிறதே இல்லை, எந்நேரம் கடவுளின் நாமத்தை உச்சரிக்கிறீங்க, சாஸ்திரத்தில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களுடைய கடமைகளையும் நீங்கள் சரியாக செய்கிறீங்க, ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது சாயப்பா? கடவுள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காரா? நீங்கள் ஏதாவது வேண்டியிருக்கீங்களா சாயப்பான்னு சொல்லி அவர் கேட்குறார். இப்போ நம்ம சாயப்பா சொல்கிறாங்க, கடவுள் எனக்கு எதுவும் புதிதாக கொடுக்க தேவையில்லை, நியாயமாக கொடுக்க வேண்டியது எனது உரிமை எதுவுமே நான் எல்லாமே கடவுளுக்கு தெரியும், அவர் எனக்கு கொடுப்பார், அதை நான் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணும் அப்படின்ற எனக்கு எந்த வித தேவையும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட இருக்க அன்பர் கேட்குறாரு, நீங்கள் அப்படி ஒன்றும் நிம்மதியாக சந்தோஷமாக இல்லையே, நீங்கள் என்ன தான் ராஜ வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருந்தாலும் நீங்கள் துன்பமும் துயரமும் இப்படி இருக்கவும் படுக்கவும் வசதி இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல தானே இருக்கிறீங்க சாயப்பா, ஆனால் கடவுளின் நாமத்தை வந்து இடைவிடாமல் உச்சரிக்கிறீங்க, உங்களுக்கு சலிப்பாக இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாயப்பா சொல்கிறாங்க, அந்த இமயமலையை பார், அது அமைதியாக கம்பீரமாக எப்படி இருக்குது, இருந்தாலும் நமக்கு அதை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு இல்லையா, அதை பார்க்கணும் நமக்கு தோணுது, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதை நேசிக்கிறோம், ஆனால் நம்ம அதுக்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறோமா? ஒரு விஷயம் அழகாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம அதை நேசிக்கிறோம், ஆனால் நம்ம அது ஏதாவது திருப்பி தரணும் நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்குறதில்ல. அந்த மாதிரி வியக்க வைக்கிற பேரழகு புனிதத்தன்மை தூய்மையை நாம் எல்லோரும் நேசிக்கிறோம். இதை விட பன்மடங்கு மகத்தான எல்லை இல்லாத கடவுளை நேசிப்பதும் அதனால தான் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாங்க. அப்போ சாயப்பா எப்படி கடவுளை நேசித்தாங்களோ அதே விதத்தில் தான் நாமளும் சாயப்பாவை நேசிக்கிறோம், நேசிக்கணும். நீங்கள் எனக்கு இதை தருவீங்க அதனால் நான் உங்களுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு என்றைக்குமே நம்ம சாயப்பாவை நினைக்கக்கூடாது. சாயப்பாவோட சந்நிதி முன்னால் நம்ம எதையும் கேட்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. ஏன்னா சாயப்பா சொல்கிறாங்க, என்னுடைய அன்பரோட வீட்டில் என்ன தேவைன்றத நான் அதை செய்து குடிப்பேன், அவர் கொடுப்பேன், அவருக்கு எந்த தேவையுமே இருக்காது அப்படின்றாங்க. நம்முடைய தேவைகளை சாயப்பா நிச்சயமாக அறிவாங்க, நமக்கு தேவையானதை நிச்சயம் கொடுப்பாங்க, அதனால் நம்ம ஆனந்தத்தில் திளைக்கலாம். பக்தி வந்து வியாபாரம் கிடையாது, அது பூரணமாக நம்ம சரணாகதி அடைகிறது. சாயப்பாவிடம் நாம் சரணம் அடைந்தாலே போதும், சாயப்பா நமக்கு எந்த உபதேசத்தை எந்த உபச்சாரத்தையும் எதுவும் கேட்பதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சாயப்பா மேலே வச்சுக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்தா போதும், சாயப்பா சீரடியில் இருக்கும் மசூதியில் இருந்தும் சமாதியில் இருந்தும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டே இருப்பார், நம்மிடம் பேசி கொண்டே இருப்பார், நம்முடைய கவலைகளை அவரது உபதேசத்தின் வாயிலாக தீர்த்து கொண்டே இருப்பார், தன்னுடைய செயல்களின் மூலம் நம் மனக்கவலைகளை ஆற்றுவார் சாயப்பா. இது ஒரு வழி பாதை தான், நாம் நம்மையே அர்ப்பணித்தா போதும் நம்ம சாயப்பாக்கு, மீதம் அனைத்தையும் சாயப்பா பார்த்துக்கொள்வார். அனைவருக்கும் நன்றி அன்பர்களே.